ஸோ ஒரு தரமான மேனிமெண்ட் மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம் எஸ் ப்ளட் லைன் வேர்சஸ் ரேண்டி கோடி கியோ தரமான மேட்ச் வந்து லிட்ரலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை மேனிமெண்ட்னு வந்து காட்டில் ஃபஸ்ட்டு வேல்ட் டைடல் மேட்ச் தான் வந்து மெயின்ல வச்சுருந்தாங்க பட் சடன்லி பார்த்தினா இந்த ஷோ நடக்கும்போது இந்த மேட்சை மேனிமெண்ட்டில் வச்சுட்டாங்க அண்ட் ஃபேன்ஸ் மதியில் பார்த்தினா அந்த கன்ஃபியூஷன் வந்து இது இது பண்ணிட்டாங்க அப்புறம் ரோங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாரி நானும் பார்த்த கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் நீங்களே வந்து போட்டிருந்தீங்க பட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கனா ஃபேஸ் வந்து வேறு லெவலில் டாமினேட் பண்ணுவாங்க ரைண்டி உள்ளே வந்து பழப்பார் கேவின் ஒன்ஸ்லாம் சொல்லவே தேவை ஐ மீன் இந்த மனுஷன் வந்து எப்போல்லாம் ரிங்குள்ளே உள்ளே இறங்குறாரோ அப்போல்லாம் பார்த்தா மேட்ச் வந்து தீ பிடிச்சிது தரமான ஐ மீன் கேவின் ஒன்ஸ் தான் வந்து இந்த மேட்சோட ஹைலைட்னே சொல்லுவேன் தரமான இது வந்து ஒரு பண்ணியிருப்பார் கோடி வந்து ஒன் மேன் ஆர்மியாக இருப்பார் எல்லோரையும் வந்து ஓரம் கட்டுவார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் போக போக மேட்சில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்டத்தில் மேட்ச் ஃபுல்லாக பார்த்தா அவங்களே வந்து டாமினேட் பண்ணுவாங்க அண்ட் மெயினாக நம்ம பார்த்தது இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரெஃப்ரியை பார்த்தோன்னா அட்டாக் பண்ணிடுறாரு சிக்கோ தெரியாமல் தான் பட் அட்டாக் பண்ணிடுறாரு அண்ட் ஒரு வாட்டி கிடையாது ரெண்டு மூணு வாட்டி அட்டாக் பண்ணிடுவாரு அண்ட் சைட்ல பார்த்தோம்னா யாரு டாங்கா அவர் யாரும் அவ்வளோ வேலை நல்லா பார்ப்பாரு அங்கே என்ன அட்டாக் பண்ணுறது ரெஃப்ரி பார்க்கலாம் அட்டாக் பண்ணுறது இந்த மேட்ச் வந்து சிக்ஸ் மேன் ஆக்டிவ் மேட்ச் கிடையாது அப்படியே ஃபோர் ஃபோர்ஸஸ் த்ரீ மெய் தான் இருந்தது அண்ட் ரெஃப்ரி கூட இல்லையா ஸோ ரூல்ஸ்லாம் இல்லை குடும்பமாக யாரும் லிட்ரலி யார குடும்பமாக வந்து நிறைய ஸ்டண்ட்ல நம்ம பார்த்தோம் கம்யூனிட்டியில் உடைக்கிறாங்க மேலே பார்த்தோம் ஜேக்கா போட்டோ வந்து நல்லா ஸ்டண்ட்ல வந்து பண்ணுவார் ஸோ நிறைய மூமெண்ட் இருக்கும் இந்த மேட்ச்சில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் பண்ணு இந்த மேட்ச் வந்து பாருங்கள் அண்ட் ரேண்டியோட ஆர்கியோவெல்லாம் தரமாக இருக்கும் இப்போ ஃபைனலி அங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி வீந்து இருப்பாங்க பட் அது இதை பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க கோடியை வந்து கையில் மாட்டோர் கடைசியாக அண்ட் கோடியே எல்லாருமே சேர்ந்து தன்னோட ஃபினிஷெல்லாம் போட்டு செஞ்சு விட்ருவாங்க அண்ட் லாஸ்ட்டில் சோலோ வந்து கோடியை பின் பண்ணுறாரு அண்ட் ரெஃபரி அப்போ மட்டும் வந்துடுறாரு ஒன் டூ த்ரீ அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சோலோ வந்து இங்கே கோடியை பின் பண்ணுறாரு அண்ட் தட்ஸ் மீன் எஸ் அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு எனக்கு அந்த டைட்டில் வந்து வேணும்னு ஸோ அப்போது சமர் ஸ்லாமில் அந்த கதை தான் ஸோ இங்கே சோலோ வந்து தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா பெர்லைன் வந்து தரமாக டாமினேட் பண்ணி மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க அண்ட் மெயினாக அன்டுஸ்பேட் சாம்பியன் கோடியை சோலோ வந்து பின் பண்ணியிருக்காரு ஸோ ட ப்ளர்லைன் தன்னை வந்து ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஆக மொத்தத்தில் ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மனித பேங்க் வந்து முடியுது அண்ட் ஆல்ரெடி பார்த்தா நிறைய விஷயம் நடந்திருக்கு அந்த சிஎம் பங்கு ட்ரூ கேஷன் பண்ணது ஜான்சன் ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் நான் வீடியோ போட்டுட்டு பார்க்காதவங்க பாருங்கள் இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அடுத்த ஒரு தரமான வீடியோவில் ஸோ சேனலில் இன்றைக்கி ஆக்டிவாக இருங்க